எனது இனமான சாம்பவப்பிரின உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் வணக்கம். நான் ஈஸ்வரன் சாம்பவர் பேசுகிறேன். ஒரு 5 நாள்களுக்கு முன்பு திராவிட ஒழிப்பு மாநாடு என்று ஒரு மாநாட்டை அறிவித்து தமிழ் தேசியவாதிகள் தமிழ் குடி கூட்டமைப்பின் அங்கத்தினர் இந்த மாநாட்டை நடத்த முயன்றபோது தமிழக அரசு அதற்கு தடை செய்து திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் அந்த மாநாட்டை நடத்த விடாமல் தடை செய்தது. இது வந்து ஜனநாயக கருத்து சுதந்திர நாட்டில் ஒருவருடைய கருத்துக்கு பேச்சுரிமைக்கு தடை செய்தது மிகவும் வருத்தமளிக்கிறது, கண்டிக்கத்தக்கது. இந்தியாவை வெள்ளையர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இதுபோல்தான் தடை செய்யப்பட்டது. அதாவது அடிமை ஆட்சி, ஆதிக்க ஆட்சி வெள்ளையர்களால் நடத்தப்பட்ட போது இந்தியர்கள் கூடி பேசவோ வீட்டின் முன்பு திறனை வைத்து பேசவோ தடை செய்யப்பட்டது. அதே போல் தமிழகத்திலும் திராவிட ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். பொதுவாக திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் சொல்வது என்னவென்றால், நாங்கள் வந்த பிறகுதான் சம உரிமை பெற்று தந்தோம், அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சும்மா வெறுமாயில் வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அவர்கள் செய்யவில்லை என்பதற்கு இந்த திராவிட ஒழிப்பு மாநாட்டை நடத்த விடாமல் தடை செய்த ஒரு ஆதாரம். திராவிட கட்சியும் ஒரு ஆதிக்க ஆட்சி தான் நடத்தி வருகின்றது, அதிகார வர்க்க ஆட்சி தான் நடத்துகிறது என்பது அப்பட்டமாக தெளிவாகின்றது. பிரிட்டன் அரசு, பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை ஆண்டபோது வடக்கே திலகருக்கும் தமிழகத்தில் பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருந்தது. ஏன் என்றால், இவர்கள் பேச்சை கேட்டு மக்கள் கிளர்ச்சி அடைவார்கள், கிளர்ச்சி அடைந்தால் நமக்கு எதிராக நம் ஆட்சிக்கு எதிராக திசை திருப்பி போராட தூண்டுவார்கள், போராடி விடுவார்கள் என்று பயந்துதான் வெள்ளையர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள், சட்டம் போட்டு அவர்களை பேச விடாமல் தடை செய்தது. அதே போலத்தான் திராவிட கட்சியும் தமிழ் தேசியங்கள் ஒன்று கூடி பேசி தமிழர்களை இடையே ஒரு புரட்சியை ஏற்படுத்திவிட்டால், தமிழர்கள் இங்கு ஒன்று கூடிவிட்டால் திராவிடர்களான நாம் இங்கு தமிழர்களை ஏய்த்து ஆட்சி செய்ய முடியாது, அதிகாரம் செய்ய முடியாது என்ற ஒரு எண்ணத்தில் இந்த திராவிட ஒழிப்பு மாநாட்டை நடத்தும் தமிழ் தேசிய சிந்தனையாளர் அன்பு சகோதரர் பாரிசாலன் அவர்களையும், அருமை சகோதரர் செந்தில் மல்லர் அவர்களையும், அதிர்வுக்குரிய அண்ணன் சிவகுரு பரையனார் அவர்களையும் கைது செய்து இந்த மாநாட்டை நடத்த விடாமல் தடை செய்திருக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. ஆதி தமிழ்குடி சாம்பவ கூட்டமைப்பு மிகவும் கண்டிக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.